ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செப்டம்பர் 30க்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே செப்டம்பர் 30, அதாவது இந்த மாதத்தோட கடைசி நாள் செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் யூனிவர்ஸ் த மெனி ஃபேஸஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பு மனித குலத்தின் பல முகங்களை வெளிப்படுத்துகிறது. இதுதான் இதோட தீம். இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே எதுக்காக அப்படின்னா, மொழிபெயர்ப்பாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் அவங்கள வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையிலும் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது, சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு 106வது சட்ட திருத்தம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாடாளுமன்றமாகவே கூடியிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன மசோதா தாக்கல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரிசக்தி வந்தன் அதிநிதியம் இந்த மசோதா வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அது என்னப்பா நாரிசக்தி வந்தன் அதிநிதியம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து 33% வந்து நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மசோதா வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க. 126வது திருத்த மசோதா வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் தாக்கல் செஞ்சோடனே மக்களவையில் பாஸ் ஆகும், மாநிலங்களவையில் பாஸ் ஆகிட்டு திருப்பி மக்களவையில் பாஸ் ஆகிட்டு இப்போ அந்த 33% இடஒதுக்கீட்டுக்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் வந்து கொடுத்துட்டாரு. அதை வந்து இந்த 108வது சட்டத்திருத்த மசோதாவை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அரசமைப்பு 106வது சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு. இது வந்து 2029க்குள்ளே நமக்கு வந்து நடைமுறைக்கு வரும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2029க்குள்ளே நமக்கு வந்து நடைமுறைக்கு வரும். ஏன் 2029 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கலை, இன்னும் எலெக்ஷன் நடக்கலை, நாடாளுமன்ற தேர்தல் வந்து இன்னும் நடக்கல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்ததுக்கப்புறம், எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு மக்களவை மாநிலங்களில் 33% இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பெக்ஸ் 2023. இதில் சிங்கப்பூர் இந்தியா கடல்சார், இந்த சிங்கப்பூர் இந்தியா இந்த ரெண்டு நாடுக்கிடையே ஒரு நடக்கின்ற ஒரு 30வது கூட்டு பயிற்சி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பெக்ஸ் 2023. எங்கே நடக்கும் இந்த சிம்பெக்ஸ் 2023 கூட்டு பயிற்சி அப்படின்னா, தென் சீன கடலில் வந்து நடக்கும். யார் யாரெல்லாம் இந்த கூட்டு பயிற்சியில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு, எந்தெந்த கப்பல்கள்லாம் வந்து கலந்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல்சார் பயிற்சியில் INS ரன் விஜய், கவரட்டி, சிந்து கேசரி. இதுலேருந்து நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பூர் மற்றும் இந்தியா இரு நாடுகளுக்கிடையே நடக்கின்ற ஒரு கடல்சார் 30வது கூட்டு பயிற்சி அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பெக்ஸ் 2023 எங்க நடக்குது அப்படின்னா, தென் சீன கடல் நடக்குது. எந்தெந்த கப்பல்கள்லாம் பங்கு கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, INS ரன் விஜய், கவரெட்டி, சிந்து கேசரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். இது வந்து அணை பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச மாநாடு வந்து யாரோட சார்பில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய ஜலசக்தி அமைச்சகம் சார்பில் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் வந்து நடக்குது. ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் வந்து நடக்குது. என்ன அணை பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச மாநாடு எங்கே நடக்குது? ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் வந்து நடக்குது. யாரோட சார்பில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சகம் சார்பில் இந்த மாநாடு வந்து நடக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 உலகின் சுதந்திரமான பொருளாதார அறிக்கை. 2023 உலகின் சுதந்திரமான பொருளாதார அறிக்கை. கனடாவில் இருக்க பிரேசர் நிறுவனம் 165 நாடுகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 உலகின் சுதந்திரமான பொருளாதார அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர், ஹாங்காங், சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கா. இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 87வது இடத்துல வந்து இருக்குது. கடைசி இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா தான் கடைசி இடத்துல இருக்குது. என்ன தகவல் இதில் நம்ம இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருக்க பிரேசர் நிறுவனத்தில் 165 நாடுகள் சேர்ந்து 2023க்கான உலகின் சுதந்திரமான பொருளாதார அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 பிளேஸில் இருக்கிறது சிங்கப்பூர், ஹாங்காங், சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கா. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 87வது பிளேஸில் இருக்குது. கடைசி இடம் வந்து வெனிசுலா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்வாழ் டார்டிகிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்ணிக்கே தெரியாத ஒரு மிகச்சிறிய உயிரினம் தான் என்ன அப்படின்னா, இது கடல் மிருகம் கூட சொல்லுவாங்க. இதுனா மைக்ரோமீட்டர் அளவில் காணப்படுகின்ற ஒரு மிகச்சிறிய விலங்கு தான் கடல்வாழ் டார்டிகிரேட் அப்படின்னு சொல்லிட்டு, அசாதாரண நெகிழ்திறன் மற்றும் உயிர்காப்பு பண்புகள் வந்து இதுக்கு இருக்குது. இந்த இனம் எங்கே கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மண்டபன்ற பிளேஸில் தான் இந்த இனம் வந்து கண்டறியப்பட்டுச்சு. இதுக்கு என்ன பெயர் வந்து இப்போ சூட்டியிருக்காங்க, இந்த டார்டிகிரேட்டுக்கு புதிய பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி லிப்ஸ் கலாமி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடல்வாழ் டார்டிகிரேட் உயிரினம் இருக்குது, அது மிக சின்னதாக இருக்குது. கடல் மிருகன் கூட அதை சொல்லுவாங்க. எவ்வளோ நான் மைக்ரோமீட்டர் அளவில் காணப்படுகிற ஒரு மிகச்சிறிய விலங்கு தான் இது. அசாதாரண நெகிழ்திறன் மற்றும் திறன் உயிர்காப்பு பண்புகள் இருக்குது. இந்த இனம் எங்கே கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க மண்டபத்தில் இந்த இனம் வந்து கண்டறியப்பட்டுச்சு. இது இந்த டார்டிகிரேட்டுக்கு என்ன பெயர் வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டி லிப் சுலாமி அப்படின்னு சொல்லி பேர் வந்து சூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவி மும்பை, மகாராஷ்டிரா. 14வது உலக நறுமணப் பொருட்கள் மாநாடு எங்கே நடக்குதுன்னா, மும்பை, மகாராஷ்டிராவில் நடக்குது. யாரோட சார்பில் வந்து நடக்குது அப்படின்னா, இந்திய நறுமணப் பொருட்கள் வாரியம் சார்பில் இந்த மாநாடு வந்து நடக்குது. என்ன மாநாடு நடக்குது? 14வது உலக நறுமணப் பொருட்கள் மாநாடு எங்கே நடக்குது? மும்பை, மகாராஷ்டிராவில் நடக்குது. யாரோட சார்பில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நறுமணப் பொருட்கள் வாரியம் சார்பில் இந்த மாநாடு நடக்குது. ஃபஸ்ட் நம்ம ஒரு ரீகேப்
செப்டம்பர் 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம், அந்த மாதத்தோட கடைசி தினம் தான் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு 106வது சட்டத்திருத்தம், பெண்களுக்கு 33% வந்து மாநிலங்களோட பாஸ் ஆகி மக்களவையில் பாஸ் ஆகி இப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அந்த 128வது சட்டத்திருத்தம் என்னன்னு சொல்லி மாத்திருக்காரு அப்படின்னா அரசமைப்பு 106வது திருத்த சட்டம் சொல்லி கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக நம்மளுக்கு 2029 என்னென்னா மக்களவை மாநிலங்களை சட்டமன்றத்தில் கண்டிப்பாக நமக்கு 33% வந்து இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பெக்ஸ் 2023 கூட்டு பயிற்சி, இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் இந்தியா இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு 30வது கூட்டு பயிற்சி எங்கே கூட்டு பயிற்சி வந்து எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா தென் சீன கடலில் வந்து நடத்துகிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பெக்ஸ் 2023. இதில் என்னென்ன கப்பல்கள்லாம் பங்கேற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா INS விஜய், அதுக்கப்புறம் INS ரன் விஜய், கவரட்டி, அதுக்கப்புறம் சிந்து கேசரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், இது வந்து ஒரு அணை பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் நடக்குது. யாரோட சார்பில் நடக்குது அப்படின்னா ஒன்றிய ஜலசக்தி அமைச்சகம் சார்பில் நடக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 உலகின் சுதந்திரமான பொருளாதார அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா கனடாவில் இருக்க பிரேசர் நிறுவனம் 165 நாடுகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2023 சுதந்திரமான பொருளாதார அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 நாடுகள் என்னென்னா சிங்கப்பூர், ஹாங்காங், சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கா. இந்தியா வந்து 8வது இடத்துல இருக்குன்னா 87வது இருக்குது. கடைசி இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா. இந்த தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்வால் டார்டிகிரேட் உயிரினம், இது கண்ணிக்கே தெரியாமல் ஒரு மிகச்சிறிய விலங்கு தான் சொல்லி சொல்லியிருப்பேன். அசாதாரண நெகிழ்திறன் கொண்ட மற்றும் உயிர்காப்பு பண்புகள் இதுக்கு இருக்குது. இந்த இனம் எங்கே கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற மண்டபத்தில் இந்த இனம் கண்டறியப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் இதோட சூட்டப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலிப்ஸ் கலாமி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14வது உலக நறுமணப் பொருட்கள் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இந்த மாநாடு நடக்குது. யாரோட சார்பில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நறுமணப் பொருட்கள் வாரியம் சார்பில் இந்த மாநாடு வந்து நடக்குது. நான் வந்து கொஷின் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் எப்போ வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல்வாழ் உயிரினம் டார்டிகிரேட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இப்போ புதுசாக என்ன பேர் வந்து சூட்டியிருக்காங்க. அந்த டார்டிகிரேட்டுக்கு இப்போ புதுசாக ஒரு பேர் வந்து சூட்டியிருக்காங்கல்ல, கண்டிக்கே தெரியாத மிகச்சிறிய விலங்குன்னு சொன்னல, அதுக்கு என்ன பேர் வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 33% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா, 33% வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்தாரு இல்லையா, அது வந்து எந்த சட்ட திருத்தத்தில் வந்து எந்த சட்ட திருத்தமாக 128வது சட்ட திருத்தத்தை என்னவா மாற்றி அவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.